என் தலைவர் இந்த தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் உள்ளங்களெல்லாம் குடிகண்டவர், தாய்த்திரு நாட்டினுடைய வளப்படுத்தியவர், தன்மானத்தினுடைய தலைமகன். அந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 100 ஆண்டு விழா. அந்த 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு ஒரு நினைவிடத்தை உருவாக்க வேண்டும் என்று என் தலைவர் தளபதி அவர் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் 100 ஆண்டு போற்றுகின்ற வண்ணம் அழகு நினைவிடத்தை உலகத்தரத்துடன் ஆலோசனை வழங்கி அது இன்னைக்கு எல்லாம் பாராட்டுறாங்கன்னா அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சிருக்கிற நானே துறை கூட அல்ல, அவருடைய வரைப்படத்தை தயார் செய்தவர் அவரே. அவருடைய வரைப்படத்தை தயார் செய்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், நவீன கட்டிட கலையுத்தியுடன் கலைஞர் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர் அவரே, ஆலோசனை வழங்கியவர் அவரே, ஆணையை பிறப்பித்தவர் அவரே. என அந்த திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முதலமைச்சர் அவருடைய பேச்சை கேட்டு அந்த இதை நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் திடீர் என்று சொன்னார், கலைஞருக்கு இப்படி புதிதாக கட்டிக் கொண்டிருக்கிறோமே, அவருடைய குருநாதர் அவருடைய தலைவர் அண்ணாவுடைய நினைவம் பாழடைந்து போல் இருக்கிறது, கலைஞருக்கு இணையாக இதையும் நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு பெருந்தன்மையோடு முதலமைச்சர் சொன்ன அடிப்படையில் தான் இன்னைக்கு வெள்ளை பணி கல்லோடு இன்றைக்கு இரண்டும் ஒரே மாதிரி புதியதாக இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வச்சிருக்கிற பற்று பாசம் அந்த அடிப்படையில் பேர்ந்த அண்ணாவுடைய நினைவிடத்தை அவகரம் நாங்கள் புதுப்பித்தோம். கலைஞர் உலகம் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் எல்லாம் தயவு செய்து பார்க்க வேண்டும். எதிர்கட்சி நண்பர்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அறிவுரை சொல்லலாம்னு கூட நினைச்சேன். நான் நீங்க போய் பாரப்பா என்று சொல்லலாம் நினைச்சேன். காரணம் என்ன தெரியுமா? இது இந்த அருங்காட்சியகம் 3D ஒளிப்படவியல் ஹோலோகிராம் மிகை மெய்தர் தொழில்நுட்பம் ஊடாட்ட தொடைத்திரை 7D மெய்நிகர் அனுபவம் அதாவது 7D எக்ஸ்பீரியன்ஸ் கண்டு இணைக்கும் தொட்டு தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு அனைத்தையும் கவரும் வகையில் அழகிற சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை சுமார் 16 லட்சம் பார்வையாளர்கள் அந்த நினைவிடத்தை பார்த்திருக்கிறார்கள். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், 2/6/2002 ஒரே நாளில் மட்டில் 59,211 பார்வையாளர்கள் அந்த நினைவிடத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவிலே ஒரு நினைவிடத்தை எவ்வளவு பேர் பார்த்ததாக வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உலகத்தரத்தோடு அவைகள் இன்றைக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கலைஞர் உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் எல்லாம் என்று சொல்வதற்கு, அல்லது இங்கு வராத நண்பர்கள் பக்கத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்றைக்கு அவர் சட்டசபைக்கு வருகிறார்களோ அன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த கலைஞர் உலகத்திலே உலகத் தலைவர்கள், இந்திய தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், என் 3 முறை தமிழ்நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா அவருடைய காட்சிகள் எல்லாம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அதிமுக காரம் விட்டு கல்யாணத்துக்கு யார் போனாவே கட்சி கட்டம் கட்டுற கட்சி அந்த கட்சி. ஆனால் என்னுடைய முதலமைச்சர் அந்த அம்மையார் தமிழ்நாட்டை 3 முறை ஆண்டவர், ஆனால் அதற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்ததுதான் அந்த கலைஞர் உலகம் என்பது சிறப்பாக முதலமைச்சர் அமைத்திருக்கிறார்கள்.